கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமி உயிரிழந்ததால் குற்றம் சாட்டப்பட்டவரின் வீடு மீது பெண்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். 14 வயது சிறுமியை அவரது சித்தப்பாவை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதையடுத்து தற்கொலைக்கு முயன்ற சிறுமி கடந்த 2 வாரங்களாக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்த நிலையில் பெண்கள் பலர் விருத்தாசலம் ராமநத்தம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். குற்றம் சாட்டப்பட்ட செந்தாமரை என்பவர் வீட்டையும் முற்றுகையிட்ட அவர்கள் கற்களை வீசி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது.